திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை காணொலியாக்கம் பிரிட்டோ செபஸ்டியன். குறள் 71 அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். அன்பிற்கு அதை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பால் போன்று ஏதுமில்லை. அன்பு உடையவரின் துன்பத்தை காணும்போது அவருடைய கண்களில் இருந்து சிந்தும் கண்ணீர் அன்பை வெளிப்படுத்தும். குறள் 72 அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் தன் பொருளை தாமே அனுபவிப்பார்கள். அன்புள்ளவர்கள் தனது உடைமை அன்றி தனது உடலையும் பிறர்க்கு அளிப்பர். குறள் 73 அன்புடைமை. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர்வுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. அன்புடன் பொருந்தி வாழும் வாழ்க்கையே ஒருவரின் உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பு எனலாம். குறள் 74 அன்புடைமை. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு பிறரிடத்திலே நேசத்தை கொடுக்கும். அதே சமயம் நட்பு என்னும் மிகவும் சிறப்பான ஒரு நிலையையும் கொடுக்கும். குறள் 75 அன்புடைமை. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்பூ உலகிலே இல்வாழ்க்கையில் இன்பம் அனுபவிப்பவர்கள் மறு உலகிலும் பேரின்பம் அனுபவிப்பார்கள் அவர்களின் நல்லொழுக்கத்தின் பயனாக. குறள் 76 அன்புடைமை. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. அறம் செய்வதற்கு அன்பு துணையாக உள்ளது என்று அறியாதவர்கள் கூறுவர். ஆனால் தீமையை ஒழிப்பதற்கும் அதுவே துணை என்பது பலர் அறியார். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத புழுக்களை வெயில் வாட்டி எடுப்பது போல அன்பில்லாதவர்களை அறக்கடவுள் வருத்தி எடுக்கும். குறள் 78 அன்புடைமை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று. இல்லறத்தில் அன்பு இல்லாத மக்கள் நன்றாக வாழ்வதென்பது பாலைவனத்தில் உலர்ந்த மரம் துளிர்ப்பது போன்றதாகும். குறள் 79 அன்புடைமை. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலாவர்க்கு. அன்பு என்னும் இதயம் இல்லாதவர்களுக்கு உடம்பின் உள்ளுறுப்புகளில் பயனில்லாதது போல் வெளி உறுப்புகளால் பயன் ஏதும் இல்லை. குறள் 80 அன்புடைமை. அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்புடன் வாழ்வோர்க்கே உயிருடன் கூடிய நல்ல உடம்பு. மற்றவர்க்கெல்லாம் எலும்பினாலும் தோளினாலும் மூடிய எலும்புடன் கூடிய உடம்பு என்றே கூறலாம்.
அதிகாரம் 8 அன்புடைமை. அன்புடைமையின் கீழ் திருவள்ளுவர் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.